Hey all, in this video, May 10th current affairs பார்க்கலாம். First one, Chennai மாநகராட்சியின் புதிய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் option A Prakash, option B Kakan Deep Singh Pedi. இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா option B Kakan Deep Singh Pedi. இவர் இதுக்கு முன்னாடி வேளாண்மை துறை செயலாளராக இருந்திருக்காரு. அப்போ இந்த நிகழ்வுல புதிய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்னா Kakan Deep Singh Pedi. அடுத்த நிகழ்வு, தமிழகத்தில் கரோனா கட்டுப்பாடு கட்டளை மையத்திற்கு எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர்? ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 9. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 6. இது மொத்தம் 6 பேர் கொண்ட குழு. இதோட ஒருங்கிணைப்பாளராக தாரேஷ் அகமது இருக்க போகிறாங்க. இந்த குழு அது மட்டும் இல்லாமல் மையம் எப்படி செயல்படுது அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக அழகு மீனா ஐஏஎஸ் இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 4 பேர் அந்த மெம்பர்ஸ் யார் யாருன்னா நந்தகுமார், உமா, எஸ் வினீத், கேபி கார்த்திகேயன் இதில் மெம்பராக இருக்க போகிறாங்க. அப்போ இந்த நிகழ்வில் தமிழகத்தில் கரோனா கட்டுப்பாடு கட்டளை மையத்திற்கு எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்னா 6 பேர். இவங்க இந்த மையம் மூலயமா எல்லாருக்கும் அவங்களோட தேவைகள் வந்துட்டு கரெக்டாக போய் சேருதா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக இவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த நிகழ்வு, கரோனா தடுப்பு பணிக்காக எத்தனை அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர்? ஆப்ஷன் ஏ 20, ஆப்ஷன் பி 25. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 20. லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச அமைச்சர்கள் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமான கரோனா இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு 14 மாவட்டங்களை வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த 14 மாவட்டங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த 20 அமைச்சர்களை வந்துட்டு நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த 14 மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னா சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், திருவள்ளூர், மதுரை, தூத்துக்குடி, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, ஈரோடு, காஞ்சிபுரம், திருப்பூர், வேலூர், விழுப்புரம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கரோனா தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்காக 20 அமைச்சர்களை வந்துட்டு கரோனா தடுப்பு பணிக்காக நியமனம் பண்ணியிருக்காங்க. யாருன்னா தமிழக அரசு. அப்போது இந்த நிகழ்வில் கரோனா தடுப்பு பணிக்காக எத்தனை அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனா 20 பேர். மொத்தம் எத்தனை மாவட்டங்களுக்கு? 14 மாவட்டங்களுக்கு. அடுத்த நிகழ்வு, அசாம் முதல்வராக ஹிமந்த் விஸ்வ சர்மா என்று பதவியேற்க உள்ளார்? ஆப்ஷன் ஏ மே 10, ஆப்ஷன் பி மே 11. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மே 10. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 126 தொகுதியில் 75 தொகுதி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சர்பானந்த சோனோவால் பார்த்தீங்கன்னா பதவி வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டார். இன்றைக்கி வந்து அதாவது மே 10 இன்றைக்கி வந்துட்டு ஹிமந்த் விஸ்வ சர்மா வந்து பதவியேற்றிருக்காரு. இவருக்கு ஆளுநர் அதாவது கவர்னர் ஜெகதீஷ் முக்கி பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காரு. அப்போது இந்த நிகழ்வில் அசாம் முதல்வராக ஹிமந்த் விஸ்வ சர்மா என்று பதவியேற்றார் அப்படின்னா மே 10. அடுத்த நிகழ்வு, கரோனா தொற்று சிகிச்சைக்காக எத்தனை மாவட்டங்களில் இயற்கை முறை மருத்துவ மையம் தொடங்க உள்ளது? ஆப்ஷன் ஏ 12, ஆப்ஷன் பி 10. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 12. ஸோ இதை யார் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன். இது வந்து லாஸ்ட் இயர் இது போலவே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் இல்லாமல் சித்தா மெடிசன் மூலயமா லாஸ்ட் இயர் நிறைய பேருக்கு வந்துட்டு கியூர் ஆகிருக்கு. அதனால் இந்த வருஷமும் வந்துட்டு இது போல் நிறைய மையங்கள் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு முன்கட்டமாக பார்த்தீங்கன்னா யாசர்பாடியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் அரசு கலைக் கல்லூரியில் வந்துட்டு 240 படுக்கைகள் கொண்ட மையம் வந்துட்டு இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த நிகழ்வில் கரோனா தொற்று சிகிச்சைக்காக எத்தனை மாவட்டங்களில் இயற்கை முறை மருத்துவ மையம் தொடங்க உள்ளதுன்னா 12 மாவட்டங்களில் இவங்க மையங்கள் வந்துட்டு தொடங்க போகிறாங்க. ஸோ இந்த சித்தா மெடிசன் மூலயமா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இதை வந்து ஈஸியாக கியூர் பண்ணிடலாம். லாஸ்ட் இயர் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம். அதனால் இந்த இயர் வந்துட்டு இந்த மாதிரி மையங்கள் அமைச்சு இந்த மெடிசன் மூலயமா வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 12 மாவட்டங்களை வந்துட்டு இந்த மையங்கள் வந்து தொடங்க போகிறாங்க. அடுத்தது, கரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் எத்தனை ஆக்சிஜன் செறிவூட்டிகளை சிஎஸ்கே நிறுவனம் வழங்குகிறது? ஆப்ஷன் ஏ 450, ஆப்ஷன் பி 500. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 450. சிஎஸ்கே நிறுவனத்தோட இயக்குனர் யாருன்னா ஆர் சீனிவாசன், தலைமை நிர்வாக அதிகாரி பார்த்தீங்கன்னா கே எஸ் விஸ்வநாதன். ஸோ தமிழ்நாட்டில் சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேன்ஸ் இருக்கனால நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி தலைமை நிர்வாக அதிகாரி சொல்லியிருக்காரு. அப்போது இந்த நிகழ்வில் கரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் எத்தனை ஆக்சிஜன் செறிவூட்டிகளை சிஎஸ்கே நிறுவனம் வழங்குகிறது? 450 ஆக்சிஜன் செறிவூட்டிகளை வழங்குகிறது. அடுத்த நிகழ்வு, கரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசு எத்தனை கோடி நிதி ஒதுக்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ 8923 கோடி, ஆப்ஷன் பி 8000 கோடி. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 8923 கோடி. மொத்தம் எத்தனை மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 மாநிலங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க.
அதில் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 533 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்போது இந்த நிகழ்வில் கரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசு எத்தனை கோடி நிதி ஒதுக்கியுள்ளதுன்னா 8,923 கோடி, தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 533 கோடி வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த நிகழ்வு, மிக குறைந்த விலையில் திறன்மிக்க 3 வகை வெண்டிலேட்டர்களை உருவாக்கி எந்த நிறுவனம் சாதனை செய்துள்ளது? ஆப்ஷன் ஏ இஸ்ரோ, ஆப்ஷன் பி நாசா. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ்ரோ. இவங்க வெண்டிலேட்டர் மட்டும் இல்லாமல் கான்சன்ட்ரேட்டரையும் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஸோ வெண்டிலேட்டரோட டிசைன் ஃபீச்சரை பொறுத்து அதை 3 டைப்ஸாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 3 வகை என்னென்னா பிராணா, வாயு, ஸ்வாஸ்தா. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வெண்டிலேட்டர் வந்துட்டு 5 லட்சம், அதாவது ஒன்று வந்து 5 லட்சம் அந்த மாதிரி இருக்குமா, இவங்க 1 லட்சத்துக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த நிகழ்வில் மிக குறைந்த விலையில் திறன்மிக்க 3 வகை வெண்டிலேட்டர்களை உருவாக்கி எந்த நிறுவனம் சாதனை செய்துள்ளதுன்னா இஸ்ரோ. அது மட்டும் இல்லாமல் கான்சன்ட்ரேட்டர்ஸ் இவங்க வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஸோ 5 லட்சத்துக்கு கொடுக்கக்கூடியதை வந்துட்டு 1 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த 3 டைப் இது தான். அடுத்த நிகழ்வு, இந்திய இராணுவ வரலாற்றில் முதல் முறையாக காலாட்படை போலீஸ் பிரிவில் எத்தனை பெண்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர்? ஆப்ஷன் ஏ 83, ஆப்ஷன் பி 80. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 83. ஸோ இந்திய இராணுவ வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஆனால் என்ன கேடரில் இருக்கும்னா ஆஃபீஸர் கேடரில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல்டு ஒர்க்கில் வந்துட்டு இந்த மாதிரி பெண்களை வந்துட்டு இவங்க சேர்த்துருக்காங்க. அதாவது ட்ரைனிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த 83 பேர் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது போல் வருஷம் அதாவது ஆண்டுக்கு 52 பெண்களை வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 800 பேரை இணைக்க இராணுவம் திட்டமிட்டுள்ளது. இது போல் மொத்தமாக 800 பேர், அதாவது 800 பெண்களை இணைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த நிகழ்வில் இந்திய இராணுவ வரலாற்றில் முதல் முறையாக காலாட்படை போலீஸ் பிரிவில் எத்தனை பெண்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர்? 83 பேர். ஸோ ஃபீல்டு ஒர்க்கில் இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இவங்களை இந்த மாதிரி சேர்த்துருக்காங்க. எத்தனை பேர்னா 83 பேர். அடுத்த நிகழ்வு, மாட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டி 2021 பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர்? ஆப்ஷன் ஏ ஆஷ்லி பார்ட்டி, ஆப்ஷன் பி அரினா சபலென்கா. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அரினா சபலென்கா. ஸோ ஸ்பெயின் நாட்டில் நடந்த மாட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் பார்த்தீங்கன்னா யார் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்கன்னா அரினா சபலென்கா. இவங்க பெலாரஸை சேர்ந்தவங்க. இவங்க யாரை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ டென்னிஸில் நம்பர் 1 பிளேயராக இருக்கக்கூடிய ஆஷ்லி பார்ட்டியை தோற்கடிச்சு தான் இந்த சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க. அப்போது இந்த நிகழ்வில் ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற மாட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டி 2021 பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர் யாருன்னா அரினா சபலென்கா. இது இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வின் பண்ணுறாங்க. அப்போது இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இது போல் தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ டூ வாட்ச் இட். தேங்க்யூ.